கோவை மாநகராட்சி மற்றும் காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் என்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கோவை மாநகராட்சியில் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி ஆரஸ்புரம் திவான் பகதூர் சாலையில் நடைபெற்றது. காலை 6 மணி முதல் 9 மணி வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் சமீரன், மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று சைக்கிள் ஓட்டி வந்தனர். தொடர்ந்து யோகா, ஜும்பா, ஆரோபிக்ஸ் போன்றவை நடத்தப்பட்டன. மேலும் மட்டைப்பந்து, கூடைப்பந்து, வில்வித்தை போன்ற போட்டிகளும், பறையாட்டம், மயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன. அப்போது பறை இசைக்கு ஏற்ப குழந்தைகளும் பொதுமக்களும் நடனமாடி மகிழ்ந்தனர். சைக்கிள் பம்ப் மூலம் பலூன்களுக்கு காற்றடித்தல், லெமன் ஸ்பூன், சைக்கிள் டயரை உருட்டுதல் போன்ற விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன. கோவை மாநகராட்சி பெண் கவுன்சிலரும் இதில் பங்கேற்றனர். கராத்தே, கிரிக்கெட், ஸ்கேட்டிங் போட்டிகளிலும் பலரும் களம் கண்டனர். மேலும் பெண்களுடன் இணைந்து சாலையில் கோலமிட்டனர். முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொரோனாக்கு முன்னாடி. இப்போ கொரோனாக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ரொம்ப நல்ல விஷயம். சின்ன சின்ன பசங்க அந்த காட்சி பொருள் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கில்லி விளையாடுறது, கோலி விளையாடுறது, இதெல்லாம் இரும கண்டினியூவாக அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் த கார்பரேஷன் வில் கண்டினியூ திஸ் குட் ஜாப். பம்பரம் விளையாடுறது, கோழி குண்டு விளையாடுறது, அப்புறம் இந்த டயர் சுத்துறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு மலரும் நினைவுகளே போயிடுச்சு. நான் காலையில் 5:30 வந்து பம்பரம் விட்டு ஒரு 10 பேர் கிளாப் பண்ணணும்னு எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. அதனால் இது வாரம் வாரம் நடந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே லேட்டாக தான் எழுந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து இது நடக்குங்கிறனால நாங்கள் சீக்கிரமே எழுந்திரிச்சு வந்தோம். சிலம்பம் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன வயசில் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு இப்போ நாங்கள் நேர்லேயே பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. கடலூரில் தனியார் மருத்துவமனை மீது புகார் தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புவனகிரி அடுத்த பூதவராயன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். திமுக பிரமுகரான இவரது கணவர் பழனிசாமிக்கு கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த ஆண்டு தோள்பட்டை கட்டியை அகற்றுவதற்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்நிலையில் தமக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பழனிசாமி தனியார் மருத்துவமனையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெருமாத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே மறியலில் ஈடுபட்டார். போலீசாரின் அறிவுறுத்தலையும் மீறி மறியலில் ஈடுபட்ட பழனிசாமி போலீசார் கடுமையாக எச்சரித்ததை அடுத்து கலைந்து சென்றார். அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.